வடசென்னையில் அயோத்திதாசருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். வடசென்னையில் அயோத்திதாசருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடசென்னையில் அயோத்திதாசருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். வடசென்னையில் அயோத்திதாசருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடசென்னையில் பண்டிதர் அயோத்திதாசருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடசென்னையில் பண்டிதர் அயோத்திதாசருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிடுவதில் பெருமைப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். அன்புச்செல்வன், என்னென்ன அறிவிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கிறது, முழுமையான விவரம் என்ன? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் 110 விதியின் முக்கியமாக அயோத்திதாச பண்டிதரை போற்றக்கூடிய வகையில் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் வடசென்னையில் அயோத்திதாச பண்டிதருக்கு 175 ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். அயோத்திதாசரை சொல்லும் போது தமிழ்நாட்டு அரசியலில் தமிழன் திராவிடம் என்ற இரண்டு சொல்லை ஆயுதமாக ஏந்தியவர் அயோத்திதாச பண்டிதர் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் அவர் போட்டுக் கொடுத்த பாதையில் தான் தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், அவருடைய குடும்ப பின்னணியை பார்க்கும்பொழுது அவருடைய தாத்தா திருக்குறளினுடைய ஓலை சோடியை எலிசிற்கு பதிப்பிற்காக கொடுத்தவர்தான் அவருடைய தாத்தா என்றும், இவ்வாறாக பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு மிக முக்கியமாக 1842 முதல் 1916 ஆண்டு வரை வாழ்ந்த அயோத்திதாச பண்டிதனுடைய 175 ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில் மணிமண்டபம் வடசென்னையில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.